நாம் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனைகள் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க தேவன் கிருபை செய்வீரா செய்யத்தக்கதாக. இந்த வேளையில எல்லாரும் தாழ்த்தி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற வேளையில கொயர் இந்த பல்லவியை பாடட்டும். நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வரும்போது கொஞ்சம் குளிரா இருந்துருங்க, இப்போ அந்த குளிர் போயிருக்கும்ல. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் எப்போது சொல்லக்கூடிய ஒரு காரியம், தேவ சமூகத்தில் வரும்போது சந்தோஷமாக இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் வரணும். வேதம் விதமாக சொல்கிறது, சங்கீதம் 28:7 சொல்கிறது, கத்தர் என் பலனும் என் கேடவுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி. இருதயம் களி கூர்ந்தால் என்ன ஆகுது? பாட்டினால் அவரை துதிக்கணும். இந்த வேளையில் இருதயம் களி கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். இப்போ ஒரு 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 செகண்ட் நம்ம பின்னால் பார்த்து நம் தேவன் நம்ம நடத்தி வந்த பாதைகளை நினைத்து இந்த வேளையில் நாம் நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடல் மூலமாக நாம் நன்றி செலுத்த போகிறோம். நீர் என் பலனும் என் கேடகமும் சொல்லி. நீ என் தலையுடன் கீழகமா உம்மை தானம் வீருந்தே
என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. அவர் பாத்திரங்களாயிருக்கிறதுனால சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் எழுதிய எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல், ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி என்கிற இயேசையா 9:6 விதமாக சொல்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தத்துவம் அவர் தோள்மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இந்த வேளையிலும் இந்த பாடலை அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே இயேசுவை வாழ்த்திடுவோம். புதுமை பாலன் திருமனுவேலன் வறுமை கோலம் எடுத்தவதரித்தான். புதுமை பாலன் பீரா
ஹல்லேலூயா. இந்த கடைசி ஸ்டான்ஸால நம்ம பாடணும், மனதின் பாரம் யாவும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி மா சமாதானம் மா தேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே என்று சொல்லி. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்காம இருந்திருந்தா இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்குமா நம்ம வாழ்க்கையில? ஒரு நிமிஷம் நம்ம நான் யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் மரண பயம் நம்மை விட்டு போனது. அமேன், ஹல்லேலூயா. அவர் நமக்கு நித்தியத்தை வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கரங்களை உயர்த்தி தேவன் நமக்காக அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்கிறதை உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே வந்து உலகத்தில் பிறந்த நிமித்தம் சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே மா விசுவாசமும் எங்களுக்குள்ளால் கடந்து வந்தது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வருகிற வேளையில் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பெற்று தேவசமத்திலிருந்து வருவது என்னுடைய வழக்கம். ஏசாயா 32:2, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரு கண்மையில் நிழலாகவும் இருப்பார் என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த இடத்துல நீங்க பிரச்சனையோடு பாடுகளோடு கூட வந்திருப்பீங்கன்னா, அவர் ஒதுக்காகவும் புகலிடமாகவும் நீர்க்காலாகவும் பெரும் கண்மலையின் நிழலாகவும் அவர் நமக்கு இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். தேவன் இம்மட்டும் நமக்கு அவ்விதமாக இருந்தா இந்த வேளையில் இதை உணர்ந்தவர்களாய் உம்மை போற்றி பாடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதினது ரெவரண்ட் ஜெயச்சந்திரன் என்கிற பாஸ்டர் அவங்க இந்த பாடலை எழுதினாங்க. சில காலங்களுக்கு முன்பாக அவர்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கும்போது அவங்ககிட்ட இந்த ஒவ்வொரு பாடல்கள் எழுதினதுடைய காரியத்தை அவங்க எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அப்போது
அவங்க இந்த பாடலை எப்பேற்பட்ட சூழ்நிலை எழுதினேன்னு சொன்னாங்க. மிகவும் இடுக்கமான சூழ்நிலை, அவங்க வாழ்க்கையில் மிகவும் பெரிய ஒரு இடுக்கம் வந்தபோது அவங்களுக்கு உறக்கமே வரல. அந்த இரவு வேளையில் உட்காந்து கிட்டாரை எடுத்து அடித்து தேவன் இந்த பாடலை தந்தார். ஆனால் இந்த அடிகளில் அவர் பாடும்போது சொல்லுவார், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயம் எடுப்போம் மாலை. ஏன்னா அந்த சமயத்தில் அவர்கிட்ட அந்த ஜெயம் இல்லை, ஆனால் நாங்கள் ஜெயம் எடுப்போம்னு சொல்லி அவர் விசுவாசமாக பாடி சிறிது நாட்களில் அந்த பிரச்சனையிலிருந்து அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த நாட்களில் கூட நாம் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இந்த காலவில் இருந்தாலும் அவர் நமக்கு காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் அவர் இருக்கிறார். அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த தேவனை ஆராதிக்கும்படியா நாம் எழுந்திருப்போமா? ஆசையெல்லாம்
எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? ஹல்லேலூயா. என் இதய துடிப்பு நீர் தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு மகிமையின் நேரம். ஹல்லேலூயா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீர் எங்கள் புகழிடம் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிழல் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். இது ஒரு மகிமையான நேரம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. ஆராதனையின் ஒரு உச்சம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கட்டுகளிலிருந்து எங்களை கட்டழுக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தெய்வன் ஆண்டவரே. எங்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்குற தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Lord, I thank you father, wonderful Lord, I thank you. Appa ummai naangal aaradhikkirom aandavare, umakku naangal engal magimai seluthukirom aandavare, umakku seluthukirom aandavare. Hallelujah.
ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே, நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த தேவனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் ராஜனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகத்துவத்தின் தேவனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, கத்தாதி கத்தாவேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, தேவாதி தேவனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கண்மலையேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் புகழிடமே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் நீர்க்காலையே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கண்மலையே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் நிழலா இருக்கிறவரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றியுடமை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு தந்த இந்த சிலாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நாளில உண்மையாக ஆண்டவரே இருதயத்தோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருப்பாங்களோ, வாழ்க்கையில் என் தேவன் பெரிய காரியங்களை நீ செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் புகழிடம் தேடி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் என் தேவன் நீர் புகழிடமாக இருந்து ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில் தேவன் தேவைகளை தேவன் சந்தித்து ஆண்டவரே அவருடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கி என் தேவன் சமாதானத்தோடு கூட அனுப்புகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை தொட்டபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை என் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் பாராட்டி இருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக, த கிரேட் ப்ரிவிலேஜ்க்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் கொண்டாட்டத்தின் நாட்கள், மந்த் ஆஃப் செலப்ரேஷன் ஆரம்பித்து விட்டது. ஏற்கனவே நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிந்தது. தொடர்ந்து சில்ட்ரன் ப்ரோக்ராம் இருக்குது, கிறிஸ்மஸ் நியூ இயர் சர்வீசஸ் இருக்குது, அப்புறம் எல்லா கொண்டாட்டங்களும் இருக்குது. இதன் மத்தியிலே இன்னொரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தை முடித்து, இந்த 2018 வருடத்தை முடித்து நம்ம இன்னொரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறோம். போன வாரம் பாஸ்டர் மர்மியா அந்த ஸ்டாக் டேக்கிங்
அப்படின்னு சொல்லி மெசேஜ் எடுத்தாங்க. எப்படி ஓட வேண்டும், பாவங்கள் பாரங்கள் இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு எப்படி ஓட வேண்டும் என்று அவர்கள் எடுத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த நாட்கள் வேகமான நாட்கள், அதிவேகமான நாட்கள் என்று சொல்லலாம். யோபிலே வாசிக்கிறோம், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறதுன்னு சொல்லி. வெரி வெரி ஃபாஸ்ட் வேர்ல்டு. காலையில் எழுந்துறது தான் தெரியுது, அப்புறம் நைட்டு வந்து அப்பா இதாவது கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு கூட நமக்கு பத்த மாட்டேங்குது, நேரம் பத்த மாட்டேங்குது. 7 மணி நேரம் தூங்கணுங்காங்க டாக்டர்ஸ், ஆனால் நமக்கு டைம் இல்லை. சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ப்ரேயருக்கு டைம் இல்லை, ஃபேமிலிக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸி, நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஒரு ரெஸ்ட் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அளித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு இளைப்பாறுதல். அதை நம்ம அனுபவிக்க முடியல, அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியல என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே இந்த வருடத்தின் இறுதியிலே, 2018 கடைசி மாதத்தில் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மெய்யான சமாதானத்தை, ஒரு இளைப்பாறுதலை, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதனை வேதத்தின் வெளிச்சத்திலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் மீண்டும் ஒரு முறை தேவனை நோக்கி பார்க்கலாம். தாயே தந்தை தம கூறு சம்பத்து நட்பவையும் நீயே பெருமா கவி வியாபித்திருக்கிற பரிசுத்தாவியானவரே, நீரே எங்களுடைய வாழ்க்கையின் துணையாய், நீரே எங்களுடைய வாழ்க்கையின் தாயாய், தந்தையாய், தகப்பனாய், நம்பிக்கையாய், ஆதாரமாய் இருக்கிறீர். நாங்கள் நீர் விரும்புகிற வழியிலே வாழ இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹோலி ஸ்பிரிட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் பிளேஸ். அடியேன் மரத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 6:16 வாசிக்க கேட்கலாம். The book of Jeremiah chapter 6:16. எரேமியா 6:16. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை வாசிங்க சிஸ்டர். வழிகளிலே நின்று, வழிகளிலே நின்று, ஸ்டாண்ட் ஓகே, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து சி, அதிலே நடவுங்கள், நடவுங்கள், வாக், அப்பொழுது
அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ அவர்களோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களோ, நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். கர்த்தர் சொல்லுகிறார் இளைப்பாறுதல் தருவேங்கிறாரு. இவங்கதான், நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு வேண்டாம். எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய ஊழியத்தை அவர் கிமு 626-586 BC 626-586 கிமு 626-586 வரை 40 ஆண்டுகள் அவர் செய்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் தேசம் ரெண்டாக பிரிந்தது என்றும், 10 தேசமாகிய வடக்கு தேசம் இஸ்ரேல் தேசம் கிமு 722 அசரியாவினால் பிடிக்கப்பட்டு போனது, சிறை பிடிக்கப்பட்டு போனது. தெற்கு தேசமாகிய யூதா தேசம் ஜூடா, அது வந்து 3 ஸ்டேஜஸ்ல 3 காலகட்டத்திலே பிடிக்கப்பட்டு போனது. கடைசியாக கிமு 586 BC 586 பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டது. அந்த நாட்களிலே தான் எரேமியா அந்த தீர்க்கதரிசியை எழுத தீர்க்கதரிசனத்தை எழுதுகிறார். அதனால தான் ஆண்டவர் அவர்களுக்கு தர இருக்கிற நியாய தீர்ப்பை அவர் அறிந்திருந்தார். அந்த ஜட்ஜ்மெண்ட், பாபிலோனியன் கேப்டிவிட்டி, பாபிலோனிய சிறையிருப்பு என்கிற அந்த நியாய தீர்ப்பை அவர் அறிந்திருந்ததுனால தான் அவருடைய தீர்க்க தரிசனம் புலம்பலின் தீர்க்க தரிசனமாக, அழுகையின் தீர்க்க தரிசனமாக இருந்தது. அங்கே அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையிலும் நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு தரப்போகிற இந்த நிலைமையிலும் நீங்க மறுபடியும் வந்துருங்கப்பா அப்படின்னு தன்னுடைய அன்பின் கரத்தை, நம்முடைய கிருபையின் கரத்தை, கருணையின் கரத்தை அவர் நீட்டுகிறார். நீ இப்ப கூட திரும்பி வந்துரு, இப்ப கூட அந்த பழைய பாதைக்கு வந்துரு, இப்ப கூட அந்த பூர்வ பாதைக்கு வந்துரு, இப்ப கூட அந்த நித்திய பாதைக்கு நீ வந்துரு, உனக்கு இளைப்பாதல் தருகிறேன்னு சொல்ற. அவங்க சொல்ற, நாங்க வரமாட்டோம், நாங்கள் வரமாட்டோம். கிராஸ்ரோட் ஜங்ஷன், குறுக்கு சாலை சந்திப்பு, கிராஸ்ரோட் ஜங்ஷன். என்ன டிரான்ஸ்லேஷன் பார்த்தேன் அதில், இங்கிலீஷில் வந்து சொல்லப்படுற கிராஸ்ரோட் ஜங்ஷன், குறுக்கு சாலை சந்திப்பு. இந்த இடத்துல என்ன இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறார் எரேமியா, அந்த குறுக்கு சாலை சந்திப்பில் நிற்கிற ஒரு வழிபோக்கன் நின்று என்னன்னு யோசித்து, பழைய பாதை என்னன்னு பார்த்து, நல்ல வழி என்னன்னு பார்த்து அதில் நடக்கணும், நடந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கணுங்கிற ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு உதாரணம், ஒரு மாடல், ஒரு செட்டிங்ஸ் இங்கே காமிக்கிறார். இன்னைக்கு நம்ம இதை அப்படி கொஞ்சம் நம்மளுடைய இந்த கான்டெம்பரரி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு நமக்கு யோசிச்சு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் ஓடுற ஓட்டம், ஃபஸ்ட் சர்வீஸ் சிஸ்டர்ஸ் அருமையாக சொன்னாங்க, அதிவேகமான ஓட்டம். காலையில் நல்லா எழுந்ததுலேருந்து அடுத்த அந்த படுக்க வர ஓட்டம் 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 ஓட்டம். கேட்டால் நீங்கள் கேட்டு பாருங்கள், என்ன சாப்பிட்டீங்க, எங்கே சாப்பிட்டீங்க, அது வாழ்ந்தவே தான். பெட்ரோல் ஸ்டேஷன்லேயோ அல்லது ஸ்டியரிங்கை ஒரு பக்கம், இன்னொரு இதில் ஒரு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கல்ச்சர் வந்து அமெரிக்க ஐக்கிய தேசங்கள், ஐரோப்பிய தேசங்கள் ஏன் அதிகமாக வந்துச்சுன்னா, ஏன்னா டைம் இல்லை அவங்களுக்கு. நாம் வந்து அறிந்தோ அறியாமலே நாமளே பார்த்தா என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணுறோம். டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு, நமக்கு சமயம் இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. டாக்டர் சொல்கிறாங்க ஒரு 7 hours ஆகுது நீங்கள் மினிமம் ரெஸ்ட் எடுக்கணுங்க, அதான் ஹெல்த்து. வாக்கிங் போகணுங்க அப்படிங்கிறாங்க, ஒரு பைசா செலவு இல்லாமல் வாக்கிங் மட நம்ம செய்ய மாட்டோம், அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தேவன் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியமாக குடும்பத்தை நமக்கு இந்த தேசத்தில் தந்திருக்கிறார். அவங்க கூட நேரம் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஃபோனில் தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் அபுதாபியில் இருக்கிறாரு, அவர் துபாயிலேருந்து துபாயில் வேலை செய்கிறாரு, ஃபேமிலி அபுதாபியில் இருக்குது, வீட்டிலலாம் பேச முடியாது. இங்கே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆ சொல்லு அப்படின்பார், நான் சொல்லுமா அப்படின்னு. அங்கே வீட்டுக்கு போனோடனே போய் சாப்பிட்டுட்டு படுத்துற வேண்டியது, ஏன்னா முடியாது ஜான்சன், பேசுறதே ஃபோனில் தான். அதுக்கு ஏதோ பேக்கேஜ் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தகவலெலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடாதீங்க, நல்லதில்லை. ஆமாம், அது ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு எதுக்குமே நேரம் இல்லை, நிறைய சம்பாதிக்கிறது மாதிரி இருக்கு, வாழ்க்கை வசதிகள் நமக்கு மாறி இருக்கு. உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை வசதிகள்
இன்னைக்கு அட்வான்ஸா டெக்னாலஜி வந்துட்டு, கல்ச்சர் வந்துட்டு, எக்கனாமிக் கண்டிஷன்லாம் மாறிட்டு, வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிவிட்டது, வசதிகள் வந்து விட்டது. ஆனா ஒரு உண்மையான சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியவில்லை என்றால், இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட், தட் சம்திங் வி நீட் டு லுக் அட் இட். நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நான்கு காரியங்களை இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். நான்கு காரியங்கள் வாசியுங்கள். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று, வழிகளிலே நின்று, போதும், வழிகளிலே நின்று, ஸ்டாண்ட், நில்லு. இப்போ நம்முடைய ப்ராப்ளம், அது நமக்கும் சரி, உலக பிராமண மனிதர்களுக்கும் சரி, எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸே பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ், அந்த பொண்ணு வந்து பிளஸ் டூ படிக்கா, அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு டாக்டர்ஸ் எதுக்கு கூட்டு போயிருக்கீங்க அவளான்னு கேட்டேன். இதோட உருப்பம் போது அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா, ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து ஓட்டம்தான், அவளுக்கு படுக்கிறதுக்கே 4 to 5 hours. அங்கிள் என்ன சொல்கிறான், அங்கிள் 4 to 5 hours அப்படி இருக்கக்கூடாதான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க, மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கீங்க, மினிமம் ஒரு 7 to 8 hours இருக்கணும், 4 to 5 hours தான் டைம் இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்ட ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தேன். படிக்கிற பிள்ளைகள்னாலும் சரி, வேலை பார்க்கிறவர்கள் சரி, பிசினஸ் பண்ணுகிறவர்கள் சரி, ஓட்டம் 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 நிற்கிறதில்ல. தட் இஸ் அவர் ப்ராப்ளம். வி டோன்ட் ஸ்டாண்ட், வி டோன்ட் ஸ்டே, வி டோன்ட் வெயிட் அண்ட் டு த லார்ட். வாசிங்க ஏசாயா 30:15. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமர்ந்திருந்தால் இங்கிலீஷ்ல ரெஸ்ட், ரெஸ்ட், ரெஸ்டிங், அப்படி இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும், அமெரிக்கையும், அமெரிக்கைனா குவைட்னஸ், குவைட்னஸ், நம்பிக்கையுமே, நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஆனா நாம் என்ன செய்யறதில்ல, உட்கார்றதில்ல. நாம் ஆராய்ந்து பார்க்க உட்கார்றதே கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், ஒரு 45 ஆயிடுச்சுப்பா உனக்கு, எங்க சர்ச்சில் எல்லாம் 35, அதான் பிலோ 40. அதில் ஒருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகி ஒரு சடன் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு என் ஃப்ரெண்ட்ஸில் உள்ள ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி, நீ தயவு செய்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். நான் இந்தியா போகும்போது 1900 ரூபாய் தான் ஒரு மாஸ்டர் செக்அப், ரொம்ப சீப்பு. நீ பண்ணுன்னு சொன்னால் நான் நல்லா பண்ணுவேன். அதை பண்ணிக்கிட்டு அப்புறம் டாக்டர் அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, உனக்கு இதில் இருக்குது அதில் இருக்குன்னு சொல்லி நம்முடைய எல்லா மூடையை ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. ஒண்ணுமே விளங்கல. ஓட்டம் 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 ஓட்டம், அந்த பிசினஸ், இந்த பிசினஸ், அந்த வேலை, இந்த வேலை. ஆனா ஹெல்த் பார்க்கிறதுக்கு, ஹெல்த் பத்தி யோசிக்கிறதுக்கு, நம்ம இது செய்யணும்னு நிக்கிறதுக்கு டைம் இல்ல. வேண்டாம் வேண்டாம். சர்வீஸ்ல சொன்னேன், என்னோட வர்க் பண்ண, லாஸ்ட்ல நான் வர்க் பண்ண கம்பெனில சீனியர் வைஸ் பிரசிடென்ட், பிரிட்டிஷ், வெரி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷனல். அவருக்கு நான் வந்து இந்த மெசேஜஸ் கொடுக்கும் சில மெசேஜ் எப்பமாவது தான், வெரி ரேர். நான் பொதுவாகவே இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் மெசேஜ்லாம் ஜஸ்ட் லைக் தட் அனுப்புறதே கிடையாது. யோசித்து ரொம்ப பாதிப்பு இருந்தால் ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு தான் அனுப்புறது. அந்த மெசேஜை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சும்மா இருந்தார், ஆனால் செகண்ட் டைம் எம்எல்ஏ கோபப்பட்டார், கட்டுமே போன் எடுத்து சத்தம், இனிமேல் த ஹெல்த் மேட்டர்ஸ், த ரிலீஜியஸ் மேட்டர்லாம் எனக்கு அனுப்பக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். நீங்கள் இழைப்பாறுதல் கிடைக்கும் கருத்தை சொல்ற, நாங்க நடக்க மாட்டோம் சொல்றாங்க, அதே மாதிரிதான். எத்தனை பேர், எத்தனை பேர் விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை நம்பி வாழ வேண்டியவர்கள், கிரெடிட் கார்டு பிரச்சனை, கடன் பிரச்சனைகள், லோன், லோன் மேல லோன், 36% 40% கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ண முடியாம இன்னொரு கிரெடிட் கார்டு இன்னொரு பேங்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி, அந்த பேங்க்ல இருந்து இன்னொன்று டிரான்ஸ்பர் பண்ணி, ஒரு நாள் ஒரு நாள் நம்முடைய வருமானம் என்ன, நம்ம எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த லோன் எடுக்கிறம, இந்த போர்ஷன் லோன் எடுக்கிறம, இந்த பணம், இந்த பொருளை வாங்குறம, அல்லது வீட்டில் இந்த இதை வாங்குறம, ஊரில் இந்த நிலத்தை வாங்குறம, நம்மளால் திருப்பி கட்ட முடியுமான்னு யோசிச்சா நின்னா நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போக மாட்டோம்.
we don't stand. We நம்ம நிக்கிறது இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதே மாதிரி தான். ஓடிட்டே இருப்போம், வருவோம், ஃப்ரைடே மண்டே அது இது அதுலேயும் குறைஞ்சிட்டு இருக்கு பாஸ்டர் சொன்னாங்க சமீபத்தில். எல்லாம் அதெல்லாம் ஓடிட்டு இருப்போம், ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே ஆண்டவரே தாவது சொல்லுகிறது போல தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும்னு சொல்ற மாதிரி நம்ம ஆராய்ந்து பார்க்க நம்ம உட்காரதில்லை. ஏன்னா நம்ம உட்கார விரும்பலை. ஏன்னா உட்கார்ந்து பார்த்தா வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்தா ஆண்டவர் அநேக காரியங்களை சுட்டி காட்டுவார். இந்த இடத்துல நீ தவறா போற, இந்த இடத்துல இதா போற, நாங்க அதில் போக மாட்டோம், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும், நாங்கள் நடக்க மாட்டோம், நாங்கள் அதில் நடக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அநேக சமயங்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்கறதில்ல. தேவ சமூகத்தில் நிற்க, தேவ வாழ்க்கையில் நிற்க, நின்று நிதானிக்க, அமைதியாக இருக்க, நம்மை ஆராய்ந்து பார்க்க இந்த காலை வேளையில் நம்ம வைப்பு கொடுப்போம், நம்ம வைப்பு கொடுப்போம். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், என்ன பண்ணுறோம், ஒன்றுமே தெரியாது. சம்பளம் வாங்குகிறோம், எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், எவ்வளோ சேமிப்பு சேமிப்பு பண்ணுறோம், எவ்வளோ நம்முடைய எதிர்காலத்துக்கு வச்சுருக்கிறோம், இல்லை நாளைக்கு இந்தியாவுக்கு திடீர்னு ஒரு வேலை போச்சுன்னா என்ன பண்ண போகிறோம். நோ பிளானிங், நோ பிளானிங், நோ பிளானிங். நிற்கிறதே கிடையாது. சமாளிப்போம், அதை பார்த்துக்குவார் ஆண்டவர், பார்த்து ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் ஆண்டவர் தமக்கு ஞானத்தை தந்து, ஆண்டவர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். நம் தேவ சமூகத்தை அமர்ந்து நம்முடைய உலக பிராரண வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக எரேமியா 6:16 தொடர்ந்து வாசியுங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து, as for the ancient and old paths, as for the ancient and world paths. Message Bible translation எப்படி போட்டிருக்குன்னா, tested and proven path. Amplified Bible eternal path னு போட்டிருக்கு. அது நித்திய பாதை. பூர்வ பாதை எதுன்னு நீங்க கேளுங்க. எரேமியாக்கு, எரேமியா மூலமாக ஆண்டவர் சொல்ற ஜனங்களுக்கு, நீங்க இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற பாதை உங்களை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு போயிடும். நீங்க இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற பாதை உங்களை பாபிலோனிய சிறையறுப்புக்கு நேராக கொண்டு போயிடும். அங்க தீர்க்க தரிக்க சொல்லுங்க, சமாதானம் சமாதானம் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க முன்னால வாஸ்து பாருங்க, வீட்டில் பண்ணு. ஏமாத்துறாங்க ஜனங்களை, சொல்லல சொல்லல, சமாதானம் சமாதானம் சொல்லி மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க தீர்க்க தரிசி சொல்லுகிறான், நீ இந்த பாதையில போனா நீ நியாய தீர்ப்புக்கு போயிருவ, நீ சிறையறுப்புக்கு போயிருவ. As the old path. என்ன பாதன்னு கேளு, என்ன பாதன்னு கேளு. ஆபிரகாம் நடந்து வந்த பாதை என்ன என்று கேளு. தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போன அந்த எளிய விசுவாசத்தின் பாதை என்ன என்று கேளு. யோசப்பின் பாதையை கேளு. குழியிலே தள்ளப்பட்டாலும், 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலருக்கு விற்றப்பட்டாலும், தன்னுடைய சகோதரர்களை மன்னித்த யோசப்பின் பாதை என்ன என்று கேளு. தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபித்த மன்றாடின மோசேயின் பாதை என்ன என்று கேள். தவறே செய்தாலும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கதறின தாவீதின் பாதை என்ன என்று நீ கேள். கேள் மோசேக்கு கட்டளையாக கொடுத்த வழி என்ன என்று நீ கேளுப்பா. பூர்வ பாதை என்னன்னு நீ கேளு. பூர்வ பாதை என்னன்னு நீ கேளு. உபாகம் 32:7 பூர்வ நாட்களை, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை, மூப்பர்களை கேளுங்க, அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். சொல்லுவாங்க. பாஸ்டர் கேளுங்க, எல்டர்ஸ் கேளுங்க, பேரண்ட்ஸ் கேளுங்க. என்ன பாதை, பூர்வ பாதை என்ன? சங்கீதம் 77:5 வாசிக்கிற, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருடங்களையும் சிந்திக்கிறேன். ஆபிரகாம் யோசேப்பு மோசே தாவீது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்த பாதை அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்த பாதை.
சீஷர்கள் நடந்து வந்த பாதை, அப்போஸ்தலர்கள் நடந்து வந்த பாதை, அப்போஸ்தலாகிய பவுல் போன்ற தேவதாசர்கள் நடந்து வந்த பாதை, அந்த பாதையில் எளிய விசுவாசம் இருந்தது, அந்த பாதையில் பரிசுத்தம் இருந்தது, அந்த பாதையில் அன்பு இருந்தது, அந்த பாதையில் மன்னிக்கிற தன்மை இருந்தது, அந்த பாதையில் மனதுருக்கம் இருந்தது, அந்த பாதையில் மனரமியம் இருந்தது. எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்கிற பாதையில் நடந்த அந்த பூர்வ நாட்களை நீங்க நினைச்சு பாருங்க. As the world path, as the eternal path, அதை கேளுங்கப்பா, அதை கேளுங்க. சபைகள் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், ஃபெலோஷிப், அப்பம் பிட்குதல, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கு, They devoted themselves. அர்ப்பணித்திருந்தார்கள் நான் சொல்லல, அதை தமிழில் தரித்திருந்தார்கள், அர்ப்பணித்திருந்தார்கள். அப்படி இருந்ததுனால தான் ஆதி அப்போஸ்தல சபைகளில் அடையாளங்களும் அற்புதங்களும் உண்டாயிற்று. அப்படி இருந்ததுனால தான் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு சபைகள் ஆளை கடத்தி வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் இந்த குஜராத்தில் பண்ண மாதிரி, கர்நாடகாவில் பண்ண மாதிரி ஆளை கொண்டு கடத்தி வச்சுட்டு எலெக்ஷனில் கொண்டு நிறுத்துறாங்க கேஸுக்கு. இந்த சபையில் எங்க அடையாளம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும்? எப்படி கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்க்க முடியும்? பாரம்பரிய சபைகள் மட்டுமல்ல, இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமை நம்ம அநேகர் அறிந்திருக்கிறோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி, I don't want to go into the negative. எத்தனையோ நல்ல சபைகள், ஜீவனுள்ள சபைகள், சத்தியத்தை போதிக்கிற சபைகள் உண்டு, நம்ம அதை மாடலாக்குவோம். ஆதி அப்போஸ்தல சபை அப்படி இருந்தது. அந்த பாதையை நீங்கள் நினைச்சு பாருங்க, அந்த பூர்வகாலத்து பாதைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் நான் சமீப இந்த காரியத்தை நான் வரும்போதே யோசிச்சுட்டே வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தேன், கிராமத்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் வில்லேஜுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி பார்த்துட்டே இருந்தேன், சாதாரணமாக இருந்தேன். எங்கள் பாட்டி தா, அவங்க தாத்தா, அவங்களாம், அவங்களுக்கு மெசேஜ் இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த மாடர்ன் மெசேஜஸ்லாம் கிடையாது, பெரிய சிடிஸ்லாம் கிடையாது, இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நாட்களில் இந்த கேட்டகிஸ்ட்னு வாத்தியார், அவர் வாத்தியார் வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஒரு சின்ன மெசேஜ் கொடுப்பார். ரொம்ப சாதாரணமான மெசேஜ் தான். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டு வாழ்ந்தவர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அவர்கள் காத்துக்கொண்டார்கள். ஒரு சின்ன கிராமத்தில் கூட சின்ன ஒரு இது இருக்கும், ஆனால் பெரிய அளவில் ஒரு பெரிய வாக்குவாதமோ சண்டையோ இல்லாமல், சச்சரவும் இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தருக்கு பேசாமல் இருந்தாலும், அவர்கிட்ட கொஞ்சம் வாக்கு மன வருத்தத்தில் இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னு நினச்சிவாங்க, ஓடி வருவாங்க. இருக்கிறது போதும், சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ டிவி கிடையாது, டிவியே அப்போ வந்து ரூபவாகினின்னு ஒரு டிவி, நான் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு பிறந்தால் திரு சிறிலங்காலேருந்து வந்து அது ஒரு மாதிரி இந்த இது அடித்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. வாழ்க்கை எளிமையாக இருந்தது, அவங்கள்ட்ட எளிய விசுவாசம் இருந்தது, ஆண்டவரை பற்றிய பயம் இருந்தது, போதும் என்கிற மனது இருந்தது. அப்படி இல்லை, பூர்வ நாட்களை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு இருந்து ஏன் பீஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு ஏன் இல்லை? நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, சேமிக்கிறது தப்பு இல்லை, அதுதான் வந்திருக்கும். அதில் ஒன்றுமே தப்பே கிடையாது. நம்ம சர்ச்சில் பேலன்ஸ்டு டாக்டர் பாஸ்டர் எல்லாரும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. நோ, தப்பே கிடையாது. ஆனால் அதுவே நம்முடைய நோக்கமாக இருந்தால், அதற்காகவே நாம் ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால், பூர்வ நாட்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கணும்னு யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் பூர்வ நாட்களை யோசித்து பார்ப்போம். பூர்வ பாதை என்று என்ன என்று கேட்போம். As the old path, the ancient path, the eternal path,
எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ராக் மாறி போயிட்டோம், எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ராக் மாறி போயிட்டோம், யோசிச்சு பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவதாக அதே வசனத்தை மறுபடி வாசிங்க. பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, see where the good ways, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. இப்ப நான் ஒரு கரெக்ஷன், ஒரு தெளிவா ஒரு காரியத்தை சொல்லணும். புதிய வழிகள் அல்லது புதிய காரியங்களை செய்கிறது அல்லது புதிய முயற்சிகள், இந்த நியூ எஃபர்ட்ஸ், மெத்தட்ஸ், டெக்னாலஜி அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, அது எல்லாமே தப்பு அப்படின்னு வேதத்தில் சொல்லலை. ஆனால் அது நல்ல வழியாக இருக்கணும்னு சொல்லுது. ஹல்லேலூயா. பூர்வ பாதை என்னன்னு விசாரிங்க, அதில் நல்ல வழி என்ன என்று பார்த்து. இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட் இருக்கு. வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எல்லாமே போகிற பாதையே அவ்வளோவா இது இல்லை. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா இப்போ உள்ள பிள்ளைங்களே ஒன்றுமே ஒரு இதாக இல்லை அப்படி தான் பொதுவான ஒரு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. யங் ஜெனரேஷன் நீங்கள் பேசி பாருங்க, இவங்க அந்த காலத்து காரியத்தை பிடிச்சி 1967-71 எப்போ பார்த்தாலும் எதை கேட்டாலும் ஒரு ஸ்டோரி, ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு. இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜி என்ன, அட்வான்ஸ் இது என்ன, இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் இது என்ன, இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் என்ன, இதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த பழைய கதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஜெனரேஷன். தேங்க் காட் நான் ஒரு மாதிரி இந்த மிடில் இருக்கு, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, மிடில் ஏஜ், அது மிடில் ஏஜ் தான் அது. ஸோ வி கேன் சென்ஸ் போத், ரெண்டும் வேணும், அனுபவமும் வேணும், அக்ரோஷமும் வேணும். அனுபவம் வேணும், பூர்வ பாதை ட்ரைட் அண்ட் டெஸ்டட். சர்ச் நடந்து வந்து பாஸ்டர் கேட்டா சொல்லுவாங்க, இந்த பாதை நல்ல பாதை, ஒருவேளை சேஞ்ச் பண்ணலாம் பாஸ்டர் சொல்லலாம், தட் இஸ் நத்திங் ராங், பட் தட் பாத் இஸ் எ ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பாத், அது நிரூபிக்கப்பட்ட சுத்தமான சரியான பாதை. அதை விட்டு விலகி போலும், தப்பு இல்லை, புதிய பாதையை ட்ரை பண்ற தப்பு இல்லை, ஆனால் அது நல்ல பாதையாக இருக்கணும், நல்ல பாதையாக இருக்கணும். நீ உலகத்தில் வந்து உலகத்தின் மனிதர்கள் உலகத்தின் காரியங்களை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு போங்க வாங்க அதோட நிறுத்திக்கிங்க, நீ லைஃப் இஸ் ஷார்ட், நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய நாட்கள், சந்தோஷமான நாட்கள். நீ எத்தனை வருஷம் உங்களுக்கு இந்த இது இருக்கும், இந்த யங் ஏஜ் இருக்கும், இப்போ போய் உட்காந்துக்கிட்டு சாமியார் மாதிரி இருந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க, பணம் சம்பாதிக்க வேண்டிய நாட்களில் அப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி சொல்லுவாங்க, நிச்சயமாக சொல்லுவாங்க. என்னையா இருக்கு, அதே சப்ளையர் மூணு பேர் கொடுத்துருக்காங்க, இந்த சப்ளையரை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டா ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் படி தானே இருக்குது, இவரை மட்டும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் கொடுத்தா கொஞ்சம் தருவாங்கல்ல, வெறும் சம்பளத்தை வாங்கிட்டு எந்த காலத்தில் சேமித்து, எந்த காலத்தில் வீடு கட்டி, எந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி, எந்த காலத்தில் முன்னேறது, நாளைக்கு ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு யார் தருவா, இப்படிலாம் நம்மளை கிளறி விடுவாங்க, கிளறி விடுவாங்க. நல்ல வழி என்னது, நீதி நீதிமொழிகள் 14:12 வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு அது செம்மையா தோன்றும், அதன் முடிவோ மரண வழி, மரண வழி, அதன் முடிவோ மரண வழி. ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு, நீங்கள் மனுஷருக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சுத்தமும் இன்னதென்று உணரத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. டோன்ட் ஃபாலோ த பேட்டர்ன், நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ நம்ம எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், எது நல்ல வழி, எது நித்திய வழி, எதை நம்ம ஃபாலோ பண்ணும், எது யாஸ்டிக்கு, எது நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு, எதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ சங்கீதம் 119:105 நம்ம அடிக்கடி வாசிச்சு என்ன சொல்கிறது வாசியுங்கள், 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனம் தான்
நாம் செல்ல வேண்டிய நீதியின் பாதை. ஹல்லேலூயா. அந்த வசனம் தான், அந்த வசனம் தான் நமக்கு யார்ஸ்டிக், அந்த வசனம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த பாதையில தான் நம்ம செல்லணும். அதனால தான் அந்த வார்த்தையா இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். என் வழியில் வாங்கப்பா, என்ன பண்பட்டுங்க, நான் சொன்ன உபதேசங்களை நீங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் காட்டுகிற பாதை தான் நாம சொல்ல வேண்டிய பாதை. அதுதான் குட் வேஸ், அதுதான் நல்ல வழி. இன்னைக்கு ஒருவேளை மாடர்ன் ட்ரெண்ட்லாம் வந்திருக்கலாம், வர்ஷிப்பும் பயங்கர இப்போ வித்தியாசமா போயிட்டு இருக்கிற நாட்கள்ல இருக்கு. மெசேஜஸ்லாம் இப்போ சுகபோக உபதேசங்கள், எப்படி வேணாலும் வாழலாம், கன்ஃபஷன்லாம் தேவையில்லை, போய் என்ஜாய் பண்ணு, என்ஜாய் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், அவ்வளோதான், முடிஞ்சது. உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா, அது ஒரு விசுவாச குறைவு. எல்லாம் இப்போ பிராண்டு, இவர் டாக்டர், அவர் இவர் எல்லாம் டாக்டர். நான் பாஸ்டர்கிட்ட அடிக்கடி சொல்லி, என்ன பாஸ்டர் நீங்களும் ஒரு டாக்டர் பட்டவாய் இருக்கலாம், எங்களுக்கும் ஒரு டாக்டர் பட்ட டாக்டர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டுட்டீங்களே. அது செம்மையான வழி அல்ல, அது மரண வழிகள், அது மரண வழிகள். மத்தேயு 7:13-14 வாசிங்க. மத்தேயு 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், இடுக்கமா தான் இருக்கும், நேரம் அது, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் சிலர். நாம சிலராயிருக்க விரும்புகிறோமா, பலராயிருக்க விரும்புகிறோமா, நம்ம யோசிச்சு பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். என்னை என்ன ஜஸ்ட் ஃபாலோ பண்ணு, சிம்பிளா என்ன ஃபாலோ பண்ணுங்கப்பா, என் உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்கப்பா, என் ஜப வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுங்கப்பா, என்னுடைய பரிசுத்தத்தை ஃபாலோ பண்ணுங்கப்பா, என்னுடைய தாழ்மையை ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய அன்பை ஃபாலோ பண்ணுங்க, என்னுடைய மன்னிக்கிற மனதுருக்கமுடைய அந்த இதயத்தை ஃபாலோ பண்ணுங்க, போதும், அது போதும். தட் இஸ் த வே, தட் இஸ் அ வே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன், தட் இஸ் அ சிம்பிள் வே, யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபாலோ இட். நாலாவதாக கடைசியாக ஏசாயா 2, அதே எரேமியா 6:16 வாசிங்க, அதுக்கப்புறம் ஏசாயா வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதிலே நடவுங்கள், அதிலே நடவுங்கள், அதிலே சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அதிலே நடவுங்கள், நடவுங்கள், அதிலே நடவுங்கள், walk in it, அதுல நடங்க. நின்னே வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லதுதான், அனலைஸ் பண்ணி பார்க்கறது நல்லதுதான், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறது நல்லதுதான், எக்ஸாமின் பண்றது நல்லதுதான், அதெல்லாம் சரிதான். பூர்வ பாதை என்னன்னு கேட்கலாம், ஹிஸ்டரி கேட்கலாம், பைபிள் எடுத்து வாசிக்கலாம், தேவ சொல்லுகிற கட்டளைகள் என்னன்னு யோசிக்கலாம், நம்ம பாதை பூர்வ பாதை என்னன்னு யோசிக்கலாம், அது சரிதான், அதை கற்றுக்கொள்ளலாம். நல்ல வழி என்னது, ஆண்டவர் காட்டுகிற வழி என்னது, சத்தியம் வழி காட்டுகிற வழி என்னது, வேதம் காட்டுகிற வழி என்னது, அதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கற்றுக்கொண்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா இளைப்பாறுதல் கிடைக்காது. வேதம் சொல்கிறது, அதிலே நீங்கள் நடவுங்கள், walk in it, walk in it, அதுல நீங்க நடங்க, get into action, get into action, நீங்கள் செயல்படுங்கள். சிந்திச்சது போதும், ஆராய்ந்தது போதும், அறிந்து கொண்டது போதும், புரிந்து கொண்டது போதும், இனி செயல்படுகிற நாட்கள், get into action, walk in it, walk in it. ஏசாயா 2:5 வாசிங்க, ஏசாயா 2:5, யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள், நடப்போம் வாருங்கள், யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நடக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள்.
அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். பவுல் சொன்னார், தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அதிலே இருப்பா. நீ கற்ற, உன் பாட்டிகிட்ட இருந்து கற்ற, உன் அம்மாட்ட இருந்து கற்ற, அந்த விசுவாசத்தை கற்ற, சத்தியத்தை கற்ற, அதில் நிலைத்திருக்கணும். நீ அதில் நீ நடக்கணும். யங்ஸ்டர்ஸ், நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், ஃபார் ஆல். டெக்னாலஜி வந்துட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முன்னேறிட்டு, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் மாறிட்டு, வாழ்க்கை வசதிகள் கூடிட்டு, எல்லாம் நல்லா இருக்கு. ஒருவேளை வேலை கிடைச்சிருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் நம்மளே நம்ம டிசிஷன் சொல்லுங்க, நம்மளே நம்ம டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவங்ககிட்ட போயெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஜெனரேஷனுடைய இதெல்லாம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் அவங்க ஏதாவது எங்கேயாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு என்ன ஆகாது, இந்த நியூ ட்ரெண்டுக்கு செட் ஆகாது. வேதத்தில் வசனம் அதை நாங்கள் நடக்க மாட்டோமே, திறக்கவே மாட்டோமே. வேதத்தையும் திறக்க மாட்டோம், சபையில் உள்ள தலைவர்கிட்டையும் பேச மாட்டோம், எங்கள் பெற்றோர்கிட்டையும் பேச மாட்டோம். யார்ட்டையும் நாங்கள் இஷ்டப்படி நடப்போம். எங்களுக்கு தெரியும் எல்லாம், வி ஆர் ஏபிள் டு ஹேண்டில் எவ்ரி திங் அப்படின்னு வரும்போது வாசிங்கள் வேதம் என்ன சொல்கிறது. நீதிமொழிகள் 3:5-6. அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will make your path straight. He will make your path straight. பிலிப்பியர் 4:9 வசிங்க. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அவைகளையே நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்க. நீங்க கற்றத, நீங்க அடைந்தத, கேட்டத, கண்டத நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்கப்பா. அப்படி உற்றாதீங்க, செய்யுங்க. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது நம்ம செய்யும் போது, நம்ம கேட்கும் போது, நம்ம நடக்கும் போது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இன்னைக்கு கல்ஃப் நியூஸில் வந்திருக்கு அந்த என்னுடைய டாக்டர் கூட படித்த பையன் ஹிமான்ஷுன்னு சொல்லி, இட்ஸ் எ கிரேட் ஆர்கிடெக்ட். அவனுடைய டிசைன் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டியில் A2 அவன் படிக்கும்போது, அவன் டே பிஃபோர் ஸ்டடி ஹி பாஸ்ட் அவே. உலகத்தை விட்டு போய் கடந்து போய்விட்டான். என்னன்னு தெரியல ரீசன். இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ் சர்கம்ஸ்டன்சஸ். அவ்வளோதான். அப்பா அம்மா டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் பயங்கர வசதி, வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் இன்னொரு ஜிசிசி கண்ட்ரியில். திடீர்னு சர்ச் காலேஜில் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் சொல்லி ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் ட்ராக். ஆண்டவர் மேலே நம்பிக்கை கிடையாது. பெற்றோர்களை கண்ணில் கண்டு, எங்களை அவளை கண்ணிலே கண்ட கூட கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் சொன்னானா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க, ஐம் அ வெரி பேட் எக்ஸாம்பிள்னு சொல்லி. த பேட் எக்ஸாம்பிள் எவ்வளோ இன்னைக்கு இருக்கிற இந்த சவால் நிறைந்த நாட்களில் நாம் நம்ப வேண்டிய ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுகிற வழி. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள்னாலும் சரி, நாமும் சரி, நமக்கு இருக்கிற ஒரே வழி ஆண்டவராக இயேசு, சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அவர் காட்டுகிற வழி மட்டும்தான். அந்த சவால் நிறைந்த நாட்களில் தான் நீங்கள் நான் இருக்கோம். பிள்ளைகள் அங்கே தான் சொல்லுகிறார்கள். ஃபஸ்ட் சொன்னேன், வீட்டில், நம்ம சர்ச்சில், ப்ரேயர் குரூப்பில், நீ இதை செய்யாதடனா ஓகே நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்யக்கூடாது, பைபிள் அப்படி சொல்லியிருக்கும். காலேஜில்
மற்றவங்க முன்னால அவன் கேட்பான், ஏன் பார் செய்யக்கூடாது, ஏய் வாப்பா போய் என்ஜாய் பண்ணுவோம், ஏய் அது செய்யக்கூடாது, ஏன் அப்படி செய்யக்கூடாது, அது பைபிளில் இருக்கு, பைபிள் உனக்கு எப்படி உண்மைன்னு தெரியும் அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம பிள்ளைகள்? அப்போ இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியாக இருந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் வெறும் தியரி அல்ல, அது உண்மை சத்தியம், என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன் என்கிற உணர்வு இருந்தா, இஃப் தே எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் தேர் ஓன் லைஃப், தென் தேல் பி ஏபிள் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். தேல் பி ஏபிள் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். சத்திய பாதையிலே நாம நடக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை நடக்க தேவ சமூகத்திலும் ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க பூர்வப்பாதை என்னன்னு விசாரிக்கிறது மட்டுமல்ல, நல்ல பாதை என்ன என்பதை அறிந்து கொள்கிறது மட்டுமல்ல, அதில் நடக்க நாமும் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் வழி நடத்தினா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் உண்மையா தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வழிகள் எல்லாம் நாங்கள் உங்களை நினைச்சுக்கிறோம்ப்பா, நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய வசனம் காட்டுகிற பாதையில் நடக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கும்போது ஒரு மெய்யான சமாதானமும் இளைப்பாறுதலும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம் சந்ததிக்கும் என்றென்றும் உண்டு. ஹலலுயா ஹலலுயா. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாக, நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம். ஹலலுயா. சத்திய பாதையிலே நித்தமும் நடந்திடுவோம், வெட்கப்பட்டு போகாமலே வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையாய், ஆண்டவரே எங்களுடைய பாதையில் இன்னைக்கு பல காரியங்கள் உண்டு ஆண்டவரே, எங்களுடைய பாதையில் உலகப்பிராமண ஆசீர்வாதங்கள் உண்டு, ஒருவேளை வெற்றிகள் உண்டு, ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மெய்யான இளைப்பாறுதல் இல்லை, ஒரு மெய்யான சமாதானம் இல்லை, ஒரு மெய்யான ஆசீர்வாதம் இல்லை. வருடத்தின் இறுதியில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னுமா ஆண்டவரே நீர் விரும்புகிற பாதையில் நீர் காட்டுகிற பாதையில் அந்த பூர்வ பாதையில் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும், நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஒரு நம்ம ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்தியத்திலே நடக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி எல்லா தேவ சமூகத்திலும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை ஒரு ஜபமாய் பாடுவோம். ஹாலலூயா. அவர் அதிசயமாய் நடத்திடுவார், நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்திடுவார், நமக்கு வெற்றி தந்திடுவார், நம் சத்திய பாதையிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹாலலூயா. நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம், அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், ஆனந்தமாய் துதி சாத்திடுவோம். தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியம் செய்வார், தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய Yeah.
கஷ்டப்பட்டு போராதே, வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். வெட்கப்பட்டு போராதே, வெற்றி மேல் வெற்றி பெறுவோம். தேசமே கரங்களை ஒத்தி நான் என்று சொல்லுவோமா? வருதத்தின் இறுதியில் கடந்து வந்திருக்கிறேன். நாம் எந்த பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? நின்று விசாரித்து பார்த்து அனலைஸ் செய்து அதில் நடக்கும் பொழுது என் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. 2018 முடிய போகிறது. நடந்து வந்த பாதை என்ன பாதை? தாப்பனே, என் ஆவிக்குரிய ஜீவத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று நீ நிதானிக்கத்தக்கதாக இன்னொரு சாக்கியத்தை என் ஜீவத்தில் கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி சாத்திரம். அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய பலனாக இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறாரே, நீர் என் பாதைகளை நடத்த என் ஜனமாக இருப்பீர்கள் என்று. பூர்வ நாட்களை சிந்தித்து பார்க்கிறோமா? ஆதிலே கொண்டிருக்க அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லவருடைய சத்தியத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? இடுக்கமான வாசலிலே நான் நடக்கிறேனா, அல்லது விசாலமான பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேனா? ஒருவேளை தவறி இருக்கலாம். ஆவியானவர் சுட்டி காட்டும் பொழுது கீழ்ப்படிந்தவர்களாக மீண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது உங்களை நிலைநிறுத்த போதுமானவராயிருக்கிறார். உன் கால்களை ஸ்திரப்படுத்தி கண்மணிமேல் நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதையை அவர் செவைப்படுத்த என்று பார்க்கிறோம். மைமை தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆண்டில் இறுதியில் வந்திருக்கும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நடந்து வரும் பாதையை நீ உணர்த்துங்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரப்பா. ஏதாவது இடத்தில் தவறு இருந்தால் அப்போ அதை சரி செய்து கொண்டவர்களாக ஐயா அந்த புதிய ஆண்டில் புதிய முடி திட்டத்தின்படி நடக்க முடிய வழியில் நடக்க எங்களை சபையாக தத்தம் செய்கிறோம். ஒவ்வொரு தத்த சென்று தங்களோட உள்ளத்தில் உணர்த்தப்பட்ட பிள்ளைய ஜீவத்தில் தொடர்ந்து ஆவியானவர் கிரியேட் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல தவறுக்கிறார்களோ அதை சரி செய்து கொண்டு வரும் நாட்களே கத்த அநாதி தீர்மானத்தில் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் உசிதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் வைத்திருக்கும் பாதையில் ஓட கிருபிச்ச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை பந்தன் மனுக்கா நன்றி சேர்த்துறோம். அவர் குடும்பத்தை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். ஏன் பிராணப்பட்டு கடந்து வர அருமையான உதைப்போதற்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பிராணத்தை காத்துக்கொள்ளுங்க. நல்ல பத்திரமான பிராணத்தை கட்டிட்டு 18ஆம் தேதி எங்கள் பத்தில் சேர்க்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். வேண்டிய எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜபத்தை கேட்டு நீ கொடுத்த எல்லாவது அனுகூலமான காரியத்துக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறப்பா. நாங்கள் தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா வெளிப்படத்தில் பண்ணில் பார்க்குறோம். சத்ருவானம் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து மிகவும் கோபம் கொண்டு அவன் இறங்கினான் என்று பார்க்கிறோம். ஐயா அவர் இருக்காதவன் தொடர்ந்து அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து மனத்தை மையப்படுத்த போகிற கிருபிக்காக ராஜா நன்றி சத்ரம். இவ்வளோ மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு யார் கடந்து வந்திருந்தால் கர்த்தர் தாமே கர்ணீர் துடைத்து பலப்படுத்தி நிலைநிறுத்தி அவன் தேவை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கனமயமே மக்கே செலுத்துறோம். எல்லா உலகத்திலையும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக திரு அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோன்ய வாழ்த்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக.
கர்த்தரே ஸ்தோத்ரே. என் முழு உலமே பாஸ்நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரே. அவர் செய்த சகல உங்களையும் மறவாத ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.